हाय हेलो फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम वेलकम टू शिवा एडिट चैनल இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் இது வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு எல்லாரோட வீட்லயும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில நான் வந்து 400 கிராம் சிறுபயர் எடுத்து போட்டு நல்லா வறுத்துட்டு இருக்கேன் இதுக்கு வந்து 400 கிராம் எடுத்துக்கேன் சிறுபயர் நான் எடுத்துக்கிறது ஒரு தேங்காய்க்கு 400 கிராம் எடுத்துக்கேன் இது கொஞ்சம் நல்ல ब्राउन कलर வரது வரைக்கும் அப்புறம் நல்ல ஒரு மணம் வரும் அந்த மணம் வரது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓகே போதும் இந்த ஸ்டேஜில நம்ம அதை இறக்கி ஒரு பாத்திரத்துல தட்டி நல்லா அதை ஆற விட்டுக்கலாம் இது இப்ப மாத்தி வெச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில நம்ம எடுத்து வெச்சிருக்கிற ஒரு தேங்காய் நல்ல திருகி வெச்சிருக்குது ஒரு கொஞ்சம் பெரிய தேங்காய் தான் இது கொஞ்சம் காஞ்ச தேங்காய் பார்த்து எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்ல எண்ணெய் எதுமே ஊடவேண்டா வெறும் வாணலில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் नहीं कलर वह इटा मण वरुकल वरते इतर पात्र नम्बर मटी वो इत ना आरनम इतान शर्क पाग नम्बर रेडी पड़नों अद्क वो ना अर को शर्क एड़ूर ग्राम ईनू ग्राम शर्क की ना अर कप ते उ ना कटी करे वाड़ वे ना किंडी विटकल இதுக்கு ஒரு கம்பி பதம் தேவை ஒரு கம்பி பதம் வந்ததுமே நம்ம அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா கரஞ்சிடுச்சு இது கரஞ்சி மாட்டி வெச்சதுக்கு அப்புறமா இது நம்ம ஃபில்டர் பண்ணி நல்லா ஆற விட்டுக்க போறோம் ஆற விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிறுபயர் இருக்குல்ல அது வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம் இனி இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு கூடவே கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு அது ரெண்டும் பொடி பண்ணி வெச்சுக்கலாம் இந்த பயர் வறுத்து பொடி பண்ணி வெச்சிருக்கிற கூட அந்த எள்ளு ஏலக்காய் சுக்கு மூணையும் போட்டு அதுக்கு கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்க போறோம் இனி இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி ஆற வெச்சிருந்த அந்த சர்க்கரை பாகு இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஆற வெச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அதுல தூசி எதுவும் இல்லாம இருக்கணும் அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ண போறோம் இது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ லைட் சூடு இருக்கும் கொஞ்சம் இது சூடு ஆறனதும் நம்ம கை வெச்சு நல்லா பிசறி விட்டுக்கலாம் பிசறி விட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி மாட்டி வச்சுக்க போறோம் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சதுக்கு அப்புறமா இது முக்கி போடுறதுக்காக நான் இங்க 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கேன் அதுக்கு கூடவே கேசரி பவுடர் இந்த yellow color அத இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லனா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதும் போட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பொடி உப்பு போட்டு அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் sugar போட்டு நல்லா mix பண்ணி கொஞ்சம் திக்கா இருக்கணும் மாவு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணி இதுக்கு கூட நம்ம உருட்டி வச்சிருக்க ஒவ்வொரு உருண்டைகளும் இதல முக்கி முக்கி எண்ணெயில போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இன்னெல்லாம் நம்ம திருப்பி போட்டு இனி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ சூடான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு இவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स रिलेटिव्स க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க थैंक यू